ஹே கைஸ், நான் தான் உங்கள் லாஸ்டர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்போவுமே நான் ஆடியோ வந்து நைட்டில் தாங்க ரெக்கார்ட் பண்ணுவேன். அது உங்கள் எல்லாருக்கிட்டையும் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், மொபைலில் தான் பண்ணுவேன்னா. ஸோ அந்த நாய்ஸ் சவுண்ட்லாம் கேட்கக்கூடாதுன்றதுக்காக ஃபேனெல்லாம் கூட ஆஃப் பண்ணிடுவேன். அப்படியே வேர்த்து விறுவிறுத்து நான் பேசுகிற சவுண்ட் எங்கேயோ வெளியே கேட்டுருமோன்னு குசு குசுன்னு பேசிகிட்டு இருப்பேன். நினச்சா எனக்கே கடுப்பாக இருக்குது. அதனால் ஒன்ஸ் நான் வெளியே வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன். அது ஆடியோ என்னமோ நல்லா இருந்தாலும் ஒரே காற்று சவுண்டு மட்டும் தான் கேட்டுட்டு இருந்துச்சு. உங்களுக்கே கேட்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் எகைன் வெளியே போய் ட்ரை பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ தான் மைக் வாங்கியாச்சுல, ஸோ அப்படியே வெளியே வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாமேன்னு வந்தேன். இது கூட நல்லா இருக்குல்ல, அப்படியே ஒரு மரத்தடியில் உட்காந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆடியோ கேட்டு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப பேசியாச்சு, ஸோ வெயிட் பண்ணது போதும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பில்டப்புக்கு நான் பைக் ஓட்ட போய் அது இப்படி எனக்கே ஆப் ஆகும்னு அப்போ தெரில. மோஸ்ட்லி நான் ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணுற ஆளே இல்லைங்க. பட் சும்மா அவளை நான் பயமுறுத்துறதுக்காக இப்படி பண்ணேன், அது இப்படி போய் முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து ரோடை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஒரு பஸ் ஒன்று ரோடை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. பஸ்ஸுக்குள்ளே எல்லோரும் எங்களே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ரோட்டில் எல்லோரும் எங்களே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவ என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு என் பின்னாடி அப்படியே குனிஞ்சு ஒளிஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருந்தா. அந்த டைமில் என் மைண்டில் ஒன்றுமே ஓடலைங்க. ஆனால் இப்போ நினச்சா ஒரு சாங் ஒன்று மைண்டில் ஓடுது. ஆனால் அப்போ அந்த சாங் ரிலீஸ் ஆகலைனாலும் இப்போ எனக்கு அதுதான் தோணுது. ஆனால் அந்த சீன்லாம் இங்கே இல்லை. நம்மளை நம்பி ஒரு பொண்ணு ஒன்று வந்திருக்கு. கதை கேட்க நீங்களார் வந்திருக்கீங்க. அதுக்குள்ளே எப்படி நான் கதையை முடிக்க முடியும்? அடித்தான் பாருங்க ஒரு பிரேக்கு, எக்ஸ்ட்ராவாக காலை ரோட்டில் வச்சு அது ஒரு பிரேக்குன்னு ஃபாஸ்ட்டாக அந்த பஸ்ஸு கிட்ட போய் நான் நின்னேன். என் பைக்கில் பிரேக் சிஸ்டம் இந்தளவுக்கு வேலை செய்யணும்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. பைக் நின்றுட்டாலும் ஏதோ ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரியே ஒரு சவுண்டு, வேறு ஒன்றும் இல்லைங்க, என் ஹார்ட் பீட் சவுண்டு தான். கையெல்லாம் பயத்தில் டைப் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பஸ்ஸில் இருந்த எல்லோரும் எங்களை பார்த்து என்னென்னமோ திட்டிகிட்டு இருந்தாங்க. கண்டக்டர் வேறு அசிங்கசியமாக ஏதோ சொல்லி திட்டிகிட்டு இருந்தான். எனக்கு அப்போ எதுவுமே கேட்கல. எல்லாருமே பைக்கை நான் நிறுத்தினதுக்கு இவ்வளோ திட்டினாலும் ஒருத்தி மட்டும் சவுண்டே இல்லாமல் பின்னாடி உக்காந்துட்டு இருந்தா. என்னாச்சுன்னு நான் திரும்பி பார்த்தா என் ஷர்ட்டை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிட்டு உக்காந்துட்டு இருந்தா. அப்போ நான் அவளை கூப்பிட்டேன். ஆனால் அவளுக்கு நான் பைக்கை நிறுத்தினதே இன்னும் தெரியல. அவள் இன்னும் நார்மலாக ஆகவே இல்லை. இதுக்கு மேலே அங்கே இருக்க வேணான்னு பைக் அப்படியே மெதுவாக மூவ் பண்ணி அங்கேருந்து வந்தேன். அவள் இன்னும் என் சட்டையை இறுக்கமாக தான் பிடிச்சிருக்கா. அவள் பிடிச்சிருக்க அந்த கையை நானும் ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரிலைங்க. பைக் அப்படியே மெதுவாக ஓட்டிகிட்டு போயிட்டுருந்தேன். அவகிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை, அப்படியே தான் இருக்கா. எனக்கு அவளை எப்படி நார்மல் ஆக்குறதுனே தெரில. அவள் கூட ஒரு நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இப்படி ஆகும்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. நான் போன எபிசோட்லேயே சொன்னேன், இந்த இயற்கை நம்மளோட நல்ல நண்பன்னு. அப்போது நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு வானம் அப்படியே ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. நிமிந்து பார்த்தா ஒரே ஒரு துளி தண்ணி மட்டும் என் முகத்தில் விழுந்துச்சு. தூரல் தான் போடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே டிரைவ் பண்ணி போயிட்டுருந்தேன். ஆனால் திடீர்னு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மலையை பார்த்ததும் எனக்கு பைக்கை நிறுத்துறதுக்கு தோணவே இல்லை. ஏன்னா எனக்கு மலையில் டிரைவ் பண்ண ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த டைமில் எனக்கு பைக்கை நிறுத்தணும்னு தோணலை. பைக் அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருந்தேன். ஏன்னா பயந்து போன அவளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருந்தேன். அவள் அப்போவும் பேசலை, அமைதியாக தான் வந்துட்டு இருந்தா. ஆனால் இறுக்கமாக என் ஷர்ட்டை பிடிச்சிட்ருக்காவ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இறுக்கத்தை விட்டா. என் பைக் மிரரை திருப்பி அவளை நான் பார்த்தேன். வானத்தை பார்த்த மாதிரி கண்ணை மூடி அப்படியே அந்த மலையில் நனைஞ்சிட்டு வந்துட்டு இருந்தா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படியோ அவளை சமாதானப்படுத்த ஹெல்ப் பண்ண நண்பனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணி போயிட்டுருந்தேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, பாயப்புள்ள கோச்சிக்கிட்டான் போல். திடீர்னு அடித்து வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டான். கனமழை ரொம்ப ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. அந்த மலையில் அவளே குனிஞ்சிக்கிட்டா. என் ஃபேஸில் அந்த மலையோட ஃபோர்ஸ்க்கு ஏதோ ஊசி குத்துற மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ கனமழை, ரோடே தெரியலனா பார்த்துக்கோங்களேன் எப்படி வந்திருக்கோம்னு. டே பைக்கை ஓரமாக நிறுத்துடா அப்படின்னு அவள் கத்துனான். நானும் சரின்னு சொல்லிட்டு எங்கேயாவது நிறுத்தலாமான்னு பார்த்தா, ஆனால் அங்கே நிறுத்துறதுக்கு இடமே இல்லை. அங்கங்கே வெறும் மரமாக தான் இருந்துச்சு. மரத்துக்கடியில் நிற்கிறது சேஃப் இல்லைன்னு அப்படியே நிற்கிறதுக்கு எதாவது இடம் இருக்கான்னு தேடிட்டு போயிட்டே இருந்தேன். அப்போது ஒரு பெரிய கடை மாதிரி ஒரு இடம் ஒன்று இருந்துச்சு. டக்குன்னு அங்கே பைக்கை கொண்டு போய் நிறுத்திட்டு ஓடி போய் நாங்கள் அங்கே நின்றுட்டோம். ட்ரைவ் பண்ணனால நான் தான் நல்லா நனைஞ்சிருப்பனோன்னு நினச்சேன். ஆனால் அவளும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டா. பார்க்கவே மலையில் நனைஞ்ச குருவி மாதிரி இருந்தாள். அந்த கடையும் க்ளோஸில் தான் இருந்துச்சு, ஸோ அங்கே யாருமே இல்லை.
சரின்னு நானும் அவளை பார்த்தேன். அவள் யோசிக்கவே இல்லை, டக்குன்னு என் கையை பிடிச்சிக்கிட்டு என் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டா. அந்த கிளைமேட்டுக்கு அவன் என் பக்கத்தில் இருந்தது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவளுக்கு குளிர்து போல் இருக்குது, லைட்டாக நடுங்க ஆரம்பித்தா. அது அவளோட கை நடுக்கத்துலேயே எனக்கு நல்லா தெரிஞ்சுது. என்னாச்சு குளிருதா அப்படின்னு அவகிட்ட கேட்டேன். அவள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். நானும் அவள் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு மலையை வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருந்தேன். தீபாவளி ஆனால் போதுமே, மழை வந்துடும் பட்டாசு வெடிக்க விடாமல் பண்ணுறதுக்கு அப்படின்னு எங்கள் அம்மா வருஷம் வருஷம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதான் போல இருக்குன்னு அப்போ நினச்சிக்கிட்டேன். அவள் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அவளே பார்த்துட்டு இருந்தேன். மலையில் நினைஞ்சதுனாலையோ இல்லை வேறு ஏதாவதுன்னு எனக்கு தெரியல, அவள் ஃபேஸே ஒரு மாதிரி பிங்க் கலராக இருந்துச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம நண்பர் வந்துட்டார். என்னை பற்றி என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு. நல்ல மழை வேறு இங்கே. கடைசி அவள் ஃபேஸை நான் அப்படி பார்த்தது அவளை நான் அன்றைக்கி தேடி போனேன்ல, அன்றைக்கி அவள் வீட்டில் தான். அன்றைக்கி அவள் எதனால் அப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும், ஆனால் ஏன் இப்போ அவள் ஃபேஸ் இப்படி இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரில. பயங்கர மழை, யாருமே இல்லாத ஒரு தனிமையான இடம், என் பக்கத்தில் அவள். இப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்னங்க தோணும், அதே தான் எனக்கும் தோணுச்சு. நான் அவகிட்ட மெதுவாக போய் அவள் இடுப்பை பிடிச்சிக்கிட்டேன். அவளால் என் ஃபேஸை பார்க்க முடியாமல் வெக்கத்தில் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தான். மெதுவாக அவளோட சின்ன பிடிச்சி அவள் முகத்தை நான் அப்படியே பார்த்தேன். நேற்று ஒன்று கேட்டியே வேணுமா அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவள் எதுவுமே சொல்லலை, என்னையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தான். நான் யோசித்தது தான் அவளும் யோசிக்கிறான்றது அவள் ஃபேஸ்லே நல்லா தெரிஞ்சுது. அந்த ஒரு செகண்ட் நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன், எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும். அவளை கிஸ் பண்ணலாமேன்னு அவகிட்ட அப்படியே போனேன். அப்போன்னு பார்த்து டக்குன்னு ஒரு கார் எங்ககிட்ட வந்து நிற்க அந்த சவுண்டுக்கு நாங்கள் ரெண்டு பேருமே பயந்துட்டோம். படப்படன்னு அதுலேருந்து நிறைய பேர் இறங்கி வந்து நாங்கள் நின்றுட்டுருக்க இடத்துக்கிட்ட வந்து நின்னாங்க. ஒரே ஒரு நிமிஷம் கழித்து வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு கடுப்பில் நின்றுட்டு இருந்தேன். அந்த கார்லேருந்து வந்த எல்லாருமே எங்கேயோ ஃபேமிலியாக போகிறாங்க போல், மழைக்காக இங்கே வந்து ஒதுங்கிட்டாங்க. பெரிய ஃபேமிலின்னு நினைக்கிறேன், நிறைய பேர் அதில் இருந்தாங்க. சீரியஸ்லி அவங்க வந்தது எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவளை பார்த்தா அவள் அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிட்டு சிரிச்சுட்டு நின்றுட்டு இருந்தாள். அந்த ஃபேமிலியில் இந்த லேடிஸ் எல்லாம் எங்களை பார்த்து ஏதோ குஸ் குஸ்ன்னு பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கே அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷையாயிடுச்சு. சைலண்ட்டாக ஒன்றும் தெரியாத மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் நின்றுட்டு இருந்தோம். அதில் ஒரு சின்ன பொண்ணு ஒன்று இருந்துச்சு, அந்த பொண்ணு எங்களையே அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து அவங்க அப்பா அந்த பொண்ணை நல்லா திட்டிட்டார், அங்கே என்னத்தை பார்த்துட்ருக்க அப்படின்னு. பாவம் அந்த பொண்ணுக்கு ஃபேஸே உம்முன்னு ஆயிடுச்சு. நாங்கள் இருக்கிறது அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அங்கேருந்து நாங்கள் கிளம்பலான்னு பார்த்தா மழை வேறு கொஞ்சம் கூட குறையலை. நான் எப்படா மழை நிற்கும்னு பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் அங்கேயும் அவர் எப்படா மழை நிற்கும்னு பார்த்துட்டு இருந்தார். ஆனால் அவர் அங்கேருந்து எல்லாருக்கிட்டையும் சிடுசிடுன்னு விழுந்துட்டே இருந்தார், கோவம் ஏதோ பேசிகிட்டே இருந்தார். ஸோ எங்கள் மேலே இருக்க கோவத்தை தான் அங்கே எல்லாருக்கிட்டையும் காட்டிகிட்ருக்காருன்னு நினச்சேன். இதே இந்த சுச்சுவேஷனில் வேறு யாராவது இருந்தால் நம்மவா போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்மால் வேறு லெவலில், வா நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. நான் பார்த்து பழகின பொண்ணுங்களில் இவ வேறு ரகங்க. சரின்னு நானும் என் ஃபோன் எடுத்து ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். அப்போ அங்கே இருந்த எல்லோரும் எங்களையே பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ கூட அந்த செல்ஃபி பார்க்கும்போது நான் நினைப்பேன், நாங்கள் அங்கேயே நின்றுட்டே இருந்திருந்துருக்கலாமே அப்படின்னு. எங்களையே பார்த்துட்டு இருந்த அவர் என்ன நினச்சாருன்னு தெரில. மழை ஏதோ மாங்காவாது, எல்லோரும் வந்து காரில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டார். எங்களுக்கு சிரிப்பு தாங்கலை, அவங்களே நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அதில் அந்த குட்டி பொண்ணு மட்டும் எங்களே உம்முன்னு பார்த்துட்டு இருந்துச்சு. எங்களால் திட்டு வாங்கினதுனால கோவம் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு நான் ஒரு டாட்டா காட்டினேன். அப்போ தான் அந்த பொண்ணு சிரிச்சுது, சிரிச்சுக்கிட்டே எங்களை பார்த்து டாட்டா காட்டிகிட்டே போயிடுச்சு. ஏதோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. மறுபடியும் இப்போ யாருமே இல்லை. ஆனால் அந்த டைமில் கிஸ் கொடுக்கணுன்னுலாம் தோணலை, ஏன்னா எங்கள் ரெண்டு பேர் மைண்டுமே அப்படியே டைவெர்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்களும் பெசாம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தரும் அங்கே வர வர மழையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே நின்றுட்டு இருந்தால் டைம் தான் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். நான் போய் பைக்கில் ஏறிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அவள் சைலண்ட்டாக வந்து என்கிட்ட வந்து நின்னான். ஏன் இவள் எப்படி வந்து நிற்கிறான்னு சொல்லிட்டு நானும் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அவள் சைலண்ட்டாக என்னை பார்த்து பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்ட மாட்டேன்னு சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு மறுபடியும் சிரிப்பு தாங்க வந்துச்சு. ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டேன். எனக்கு பயமாக இருக்குது அப்படி ஓட்டாத அப்படின்னு அவள் சொன்னான். எனக்கு அவள் அப்படி சொன்னது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் அவகிட்ட ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், நான் மட்டும் ஓட்டினா கூட என் கண்ட்ரோல் மிஸ் ஆகும், ஆனால் நீ என் கூட வரப்போ எப்போவுமே என் கண்ட்ரோல் மிஸ்ஸே ஆகாது, ஏன்னா என் மொத்த கண்ட்ரோலும் உன்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீ பயப்படாத, தைரியமாக இரு, உனக்கு எப்போ ஏதோ நான் ஆக விட மாட்டேன் அப்படின்னு அவகிட்ட சொன்னேன். அவளும் ஒன்றும் சொல்லாமல் சிரிச்சுட்டே என் பைக்கில் ஏறி உக்காந்தான். நானும் சரி அவள் பயப்பட போகிறாளேன்னு மெதுவாக ட்ரைவ் பண்ணி போயிட்டுருந்தேன்.
அவள் நார்மலாக என் ஷோல்டரில் கை வச்சு உக்காந்துட்டு வந்துட்டு இருந்தாள். ஆனால் இந்த டைம் அவள் ஷோல்டரை இறுக்கமாக பிடிக்கல. அதிலே அவள் எந்தளவுக்கு என்னை நம்புகிறான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. பைக்கில் நாங்களும் வந்துட்டு இருந்தோம். பைக்கில் நாங்கள் அப்படியே வந்துட்டு இருந்தோம். மழையும் அப்போ நல்லா வர இந்த டைம் நாங்கள் பைக்கை நிறுத்தலை. நின்று நின்று போனால் ரொம்ப லேட்டாகும், ஸோ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வந்துட்டு இருந்தோம். அப்படி இப்படின்னு எப்படியும் ஒரு வழியாக எங்கள் ஏரியாவுக்கே வந்துட்டோம். எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்ததும் நாங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண டீ ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு அவன் சொன்னான். நான் எதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு எதாவது ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அவன் சொன்னான். நானும் சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிறதுக்காக அங்கே போனோம். கடைக்குள்ளே போனதும் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், அக்காவுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அவள் வாங்க ஆரம்பிச்சிட்டா. நானும் என்ன இப்போவே ஐஸ் வைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவள் சிரிச்சுக்கிட்டே போடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு நின்றுட்டு இருந்தாள். அப்போன்னு பார்த்து என் ஃபோன் ரிங்காக யாருன்னு எடுத்து பார்த்தேன் என் அக்கா தான் கால் பண்ணான். இவன் எதுக்கு கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுத்து பேசினேன். கால் அட்டன் பண்ணதும் அவள் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டா. எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. ஏ புரிகிற மாதிரி சொல்லி எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்கேன்னு நானும் கத்துனேன். இவன் வேறு நான் கத்துனதை பார்த்து பயந்துட்டா. நான் கத்துனதை பார்த்து அவள் வேறு என்ன அப்படின்னு பயந்த மாதிரி என்னை பார்த்துட்டே இருந்தாள். நானும் ஃபோன் பேசிவிட்டு அந்த ஷாப்பை விட்டு வெளியே வந்துட்டேன். அப்போ தான் எங்கள் அக்கா சொல்கிறா, நாங்கள் மலையில் நினைஞ்சிட்டு வந்துட்டு இருந்ததை யாரோ பார்த்து எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி போட்டு கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வா நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு போயிட்டா. இவளை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா எனக்கு முன்னாடியே எவனோ போட்டு கொடுத்துட்டானேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, மூஞ்சல் அடித்த மாதிரி எதாக இருந்தாலும் பேசிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் இவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், இப்போன்னு பார்த்தா இப்படி ஆகணும், ஏதாவது திட்டாங்கன்னா அவளுக்கு வேற ரொம்ப கஷ்டமாக போயிடுமேன்னு வீட்டுக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். இப்போன்னு பார்த்தா இப்படி ஆகணும், இப்போ நான் இவளை கூட்டிகிட்டு போனால் நம்ம கால் பண்ணதுனால தான் இவளை கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வேறு ஒரு பக்கம் போட்டு கொடுப்பா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் யோசிச்சுட்டு இருக்கிறப்பமே இவள் வேறு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. அவகிட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. நம்ம இன்னொரு நாள் போகலாமா அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அவள் வேறு எங்கள் வீட்டுக்கு போகிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரில. இந்த இயற்கையே நம்மளோட நண்பன்னு நான் சொன்னேன், அது எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்கன்னு தெரில. எனக்கு நிறைய விஷயத்தில் அது ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி இந்த இயற்கை உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கா, அது நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் நடந்திருக்கா, அப்படி நடந்திருந்தால் அது என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரில, வீடியோஸ்க்கு வியூஸ் வேறு ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் லாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அண்டில் சி யூ நெக்ஸ்ட் டைம். ஐம் யுவர் லாஸ்டர். சீக்கிரமாக கேட்கலாம். மழை வேறன்னு நிற்கல, எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரில.